ஸோ கைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம டீம்மேட்டில் மூணு பேர் சித்துறாங்க நம்ம ஒரு ஆள் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம தாலியை பிடிச்சா இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் தான் நீங்கள் நடந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலேஜ் ஒரு ரேங்க் மேட்ச் போனோம். அதில் பார்த்தீங்கன்னா டீமேட் மூணு ஆளையும் போட்டாங்க. ஸோ நான் தெரியல ஸோ கிரேயாரில் செத்த அவங்கள நான் ரிம்னாக்கு ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜோனுக்குள்ளே போனேன். இப்போ அங்கேயும் ஒரு பாட்டில் இன்னும் ஜோன் விட்டு போகாமல் இருந்துச்சு. ஸோ வந்தால் கடுப்பு ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை. ஸோ நானே ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன், நீங்கள் வேற வந்து பார்த்தாலே இருக்கீங்க அப்படின்னு மூமெண்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு கீழே வரும் அப்படின்னா அதே மாதிரி வந்தான். ஏசி 18 வேஸ்ட்டுங்க அடிக்க மாட்டேங்க மூமெண்ட்ல இருக்கப்போ அதனால யூஎம் ஒரே ஆளுத்து தான் சொல்லுங்க. ஸோ இவனை முடிச்சுட்டு நேராக புச்சனாக்கு போயிட்டேன். ஸோ புச்சனாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். லைட்டாக ஜர்க்காக போயிடுச்சு. ஆகா முடிச்சா என்ன போச்சுரா அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்குவாடுக்கே நம்ம தான், ஸோ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப. ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி முடிச்சாச்சு. ஸோ இவன்ட்ட பார்த்தீங்கன்னா காயின் இருந்துச்சு. சரி ஓகே ஆர்பி வாரியர் ஹீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட் கொடுத்து போயாச்சு. ஐ மீன் மூமெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, உள்ளே போய் ஹீல் பண்ண தான் போயாச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அங்கேருந்து ரெண்டு மீட்டர் சுற்றிட்டு அங்கே ஜோனுக்குள்ளே வந்தால் ஸோ நமக்கு பேக்கப்புக்கு ஆர்பி வாரியர் இருக்கார் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். பார்த்து அவரையும் நாக் பண்ணிட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்தேன். ஸோ இதோட விரிவாக்கமான வீடியோ வேணுமா அப்படின்னு கவனம்.